வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு ஐபிஓ பத்தி தான் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன ஐபிஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோனா BLW பிரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் அப்படின்ற சோனா காம்ஸ்டர் கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சோனா காம்ஸ்டர் கம்பெனி வந்து என்ன கம்பெனி, அவங்களோட பிசினஸ் என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்கு, ஐபிஓ டீடைல்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அந்த கம்பெனி ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தி எல்லாம் ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணால் அலாட்மெண்ட் ஆகும் அப்படி பற்றி ஆல்ரெடி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். சோனா காம்ஸ்டர் கம்பெனி வந்து 1995 ஸ்டார்ட் ஆகி, அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து சோனா ஒக்கிகவா பிரிசிஷன் ஃபாரஜிங் லிமிடெட் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்து 2013 அவங்களோட பேர் வந்து சோனா BLW பிரிசிஷன் ஃபாரஜிங் லிமிடெட் என்ற சோனா காம்ஸ்டர்ன்ற பேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு லீடிங் ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி கம்பெனியாக இருக்குது. ஸோ கிரிசல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் 10 ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரில் வந்து இந்த கம்பெனியும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து மொத்தமாக 9 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்தியாவில் மட்டுமே 6 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது, 3 வேர்ஹவுசஸ் இருக்குது. யூஎஸ்ஏல ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது, ஒரு வேர்ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சைனாலேயும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது, வேர்ஹவுஸும் இருக்குது. அதுக்கப்புறம் மெக்சிகோவில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது, ஆனால் வேர்ஹவுஸ் இல்லை. ஸோ இது மாதிரி மொத்தமாக 9 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது அவங்களோடது. ஸோ எங்களோட சப்சிடரிஸ் யார் யாருனா, காம்ஸ்டர் இந்தியா ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், அது இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் காம்ஸ்டர் ஆட்டோமேட்டிவ் USA LLC வந்து USA இருக்குது. இந்த ரெண்டும் வந்து அந்த கம்பெனியோட சப்சிடரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோனா காம்ஸ்டரோட பிஸ்னஸை பார்க்கலாம். அவங்களோட பிஸ்னஸை வந்து ரெண்டு டெக்னாலஜியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா டிரைவ் லைன் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி. ஸோ இந்த டிரைவ் லைன் டெக்னாலஜியில் அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா, ப்ரிசிஷன் ஃபார்ஜ்டு கீர்ஸு, ஃபார்டு கப்ளிங், இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரிசிஷன் ஃபார்ஜ்டு கீர்ஸ்லேயே வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வர ஒரு டிஃப்ரென்ஷியல் பீவல் கீர் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்டை வந்து டாப் 10 குளோபல் பிளேயர்ஸாக இருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க டிரைவ் லைன் டெக்னாலஜிலேயே வந்து டிஃப்ரென்ஷியல் அசம்பிளி, அதுக்கப்புறமா இ டிரைவ் மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. செகண்ட் செக்மெண்ட்டாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியில் அவங்க ஸ்டார்டர் மோட்டார், ஆல்டர்னேட்டர், ஹப் வீல் மோட்டார்ன்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டார்டர் மோட்டார்லேயே வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது இந்தியாவில் மட்டுமே கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜிலே இன்னும் டிரைவ் மோட்டார்ஸ், BSG கண்ட்ரோலர், இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், இன்னும் புதுசான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக அவங்க கிட்ட R&D லேபரேட்டரியும் இருக்கு. ஸோ அந்த லேப் வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ அவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சைனா, மெக்சிகோ, USA, சென்னையில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து அவங்க ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டிரைவ் லைன் பிசினஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல அவங்க ரெடி பண்றாங்க. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ்ல எல்லாமே வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் மட்டும்தான். ஆனால் USA, மெக்சிகோ, சைனாவில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஃபைனலாக அசம்பிளி பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறதுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து அசோக் லைலேண்ட், அப்புறம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மஹேந்திரா எலக்ட்ரிக், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சைட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 6,000 மில்லியன்லேருந்து இப்போ 2020 10,000 மில்லியன் வரைக்கும் நல்ல ஒரு ரெவன்யூ வந்திருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 700 மில்லியன்லேருந்து இப்போ 2020 3,600 மேலே நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும். அதுக்கப்புறமா அவங்களோட டோட்டல் பாரோவிங்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018 ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 2019 கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களோட கடனை. அதுக்கப்புறம் 2020 கோவிட் டைமும் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஸ்டேக் வச்சிருக்கவங்க சோனா ஆட்டோகாம் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர் 7 Topco 3 பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து 1% மேலே இந்த கம்பெனி மேலே ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப் பார்த்தீங்கன்னா ராணி கபூர், RK ஃபேமிலி ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் அண்ட் சுமி, என்டூரன்ஸ் டெக்னாலஜி லிமிடெட், மஹேந்திரா CA, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சோனா காம்ஸ்டோரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா June 14th அப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறமா June 16th அப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 rupees பர் ஷேர். அவங்க இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ. ஸோ அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸ் பண்ண எப்படி இருக்குன்னா 285 to 291 rupees பர் ஷேர்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரைஸ். ஸோ அதில் வந்து மார்க்கெட் லாட்டு 1 lot நம்ம 51 shares வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 5,550 crores அவங்க ரேஸ் பண்ணுறாங்க ஐபிஓ. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 300 crores, அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 5,250 crores எல்லாமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமா செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஐபிஓ கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ அவங்க ரேஸ் பண்ணுற ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து 225 crores வந்து இந்த கடனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்களாம். மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட அலாட்மெண்ட் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா June 21 அப்போ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் நடக்கும். ஸோ இந்த கம்பெனி எப்போ லிஸ்ட் ஆக போகுதுன்னா June 24 அப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவி தான். ஸோ இந்த ஈவி மார்க்கெட்ஸ்லேயே வந்து ஒரு லீடிங் மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளையராக இருக்கிறது யாருன்னா இந்த கம்பெனி. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் ஃபியூச்சரில், நல்ல ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு டெக்னாலஜிக்கலாக தான் இருக்காங்க. ஆர்என்டியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்க டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணுற லொக்கேஷன், அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து எந்த வெஹிக்கலான ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க டைவர்சிஃபைடில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட மெயினான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக் செக்டர் வந்து நல்லா குளோபலாக எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அது பொறுத்து தான் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ், அந்த கம்பெனியோட சப்ளை பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக தான் அவங்க சப்ளை அண்ட் டெலிவரி எல்லாம் பண்றாங்க. சோ இதுவே வந்து ஒரு ரிஸ்கா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சோனோ காம்ஸ்டர் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டைவர்சிஃபைடில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியை வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285 to 291 rupees பர் ஷேர்னு தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 7.06 இருக்குது. ஸோ அப்படி வச்சு அந்த கம்பெனியோட பி ரேஷியோ கேல்குலேட் பண்ணோம்னா 41.21 அப்படின்னு வருது. ஸோ இந்த பி ரேஷியோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தும் போது ஸோ மதர் சுன்சுமியில் பி ரேஷியோ அதிகமாகவே இருக்குது, ஆனால் என்டூரன்ஸ் டெக்னாலஜி, மஹேந்திரா அண்ட் சிஏலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கம்பெனியோட பி ரேஷியோஸ். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட சோனா காம்ஸ்டரோட பி ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து ஓவர் வேல்யூட தான் இருக்குது கொஞ்சம். ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து June 11, 2021 அப்போ 20 rupees அப்படின்றது தான் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவி செக்மெண்ட் நல்ல ஒரு ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும். ஸோ அதனால் இந்த கம்பெனியோட க்ரோத் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு நீங்கள் லாங் டேர்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த கம்பெனிக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஐபிஓக்கு இல்லை. ஸோ உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.